வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நான் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் எப்படி நம்ம க்வெஸ்சன் பேப்பர் வந்து எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க. சரி, இப்போ வாங்க டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு புல்லட்ஸ் நம்பரிங் இந்த ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கலாம். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மல்டிலெவல் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மல்டிலெவல் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இங்கே டிஃபைன் நியூ மல்டிலெவல் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து லெவல் 1, லெவல் 2 இப்படி இருக்குது. நமக்கு யூஸ்வலி ஒரு 3 லெவல்ஸ் இருந்தால் போதுமாக இருக்கும். நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல்ஸ், மேக்ஸிமம் 4 லெவல். நான் 4th லெவல், 5th லெவல் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1st லெவல் நான் ஃபஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேருந்து ரோமன் லெட்டர், எனக்கு வந்து 1st லெவலுக்கு ரோமன் லெட்டர் தேவை. 2nd லெவலுக்கு வந்து எனக்கு வந்து 1, 2, 3 தேவை. 3rd லெவலுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஸ்மால் லெட்டரில் இருக்கக்கூடிய ஏபிசி தேவை. ஸோ இப்போ வந்து இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 1st லெவலில் என்ன வேணும் அதை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் பண்ணதும் அந்த நம்பரிங் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதா இருந்தால் நம்ம இந்த இன்க்ரீஸ் இன்டென்ட் அல்லது டேப் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வந்து க்வெஸ்சன்ஸை வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது போல் இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் லெவல் சேஞ்ச் பண்ணணும், திரும்ப பேக் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிக்ரீஸ் இன்டென்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரிங் அப்படியே கண்டினியூ ஆகும், அந்த 1st லெவலில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துடும். சப்போஸ் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், இங்கே மறுபடியும் 3rd லெவலுக்கு போகணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் இன்க்ரீஸ் இன்டென்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது போல். ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து டிக்ரீஸ் இன்டென்ட் பண்ணிக்கலாம் இது போல். ஸோ அகெயின் நான் வந்து பேக் வந்துடலாம் இது போல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஒரு இடைவேளை தேவைப்படுது. ஸோ இதுக்கும் இதுக்கும் ஒரு கேப் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ப்ரெஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா இது போல் வந்துடும். பட்டு என்டர் நம்ம பண்ணக்கூடாது, டெம்பரவரியாக நம்ம வந்து புல்லெட்டு அல்லது நம்பரிங்கை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்பரவரியாக அந்த வந்து புல்லெட்டை வந்து கேன்சல் பண்ணி விட்டுரும். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சி நம்ம இது மாதிரி என்டர் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1st லெவலில் இருக்கக்கூடிய நம்பரிங்கும் வந்து மெயின்டைன் ஆகுது, 2nd லெவலும் மெயின்டைன் ஆகிருக்கு, 3rd லெவல் கூட மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் லிஸ்ட்டு. இது வந்து யூஸ்வலி க்வெஸ்சன் பேப்பர் வந்து டைப் பண்ண ஹெல்ப் ஆகும். ஸோ என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். நான் உங்களுக்கு வேறு என்ன டாபிக் உங்களுக்கு சொல்லித்தரணும் அதை பற்றிலாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரிய வைக்கலாம். ஸோ நான் மீண்டும் உங்களை இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கிறேன். இத்துடன் நன்றி, வணக்கம்.